வெல்கம் டு மை சேனல் அண்ணாமலையார் எலக்ட்ரானிக்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலைஞர் டிவியில் சான்சுயி மாடல் கிட்ட. இது சான்சுயியுடைய சேம் சர்க்யூட் தான் இது. இது என்ன கம்பெனியில் இருக்குன்னா, டிவி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்பைல இருக்கு, ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகலை. இந்த ஃபால்ட்டை நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டோடைய டாப் வியூ. இந்த இதான் பார்த்திங்கன்னா இதோடைய ப்ராசஸர் நம்பர், இது எல்ஓடி நம்பர், வெட்டிகள் ஏசி, இது பார்த்திங்கன்னா ஆடியோ ஏசி. மீட்டர் பார்த்திங்கன்னா டிசி 200 வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணக்கூடிய பேசிக் எல்லா வோல்ட்டையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். டி ப்ளஸ் வோல்ட்டு, அடுத்த சுவிட்சிங் வோல்ட்டு, கண்ட்ரோல் வோல்ட்டு, ஆடியோ வோல்ட்டு, அடுத்தது ஃப்ரீ செட்டில் வோல்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த வோல்ட் ஓகே, இந்த வோல்ட் ஓகே. இந்த கிட்டில் ஸ்டாண்ட்பை ஃபால்ட் வந்தால் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து அதை ஈஸியாக எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கும். ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல் வோல்ட்டை மட்டும் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்பில் இருக்கும்போது 6.4 இந்த வோல்ட் இருக்கு. ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஹோல்டு பார்த்தீங்கன்னா அதே பாயிண்ட் செக் பண்ணிக்கலாம். சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இருந்த ஹோல்டு பார்த்தீங்கன்னா இப்போ 5 வோல்ட்டாக கம்மியாகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆனதுக்கான எந்த அடையாளமும் இல்லை, எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து கம்மியாகிருக்கு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது ஏன் கம்மியாகுது அப்படின்றதுக்கான காரணத்தை பார்க்கணும். இதுமாதிரி ஃபால்ட் வர்றப்ப இந்த கெப்பாசிட்டர் கரண்ட் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. கெப்பாசிட்டர் நல்லா இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் எங்கே கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபால்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெமரி ஏசிக்கு ஏறக்கூடிய வோல்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். 4.7 வோல்ட். எஸ்டிஏ எஸ்எல் வோல்ட் ஓகே. இந்த இடத்துல டியூனருடைய வோல்ட் செக் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட்பில் இருக்கிறதுனால இந்த இடத்துல வோல்ட் காட்டாது. இந்த இடத்துல 33 வோல்ட், இது கரெக்டாக இருக்கு. இப்போ ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல 5 வோல்ட் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வரல. இந்த மெமரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4.7 வோல்ட் கிட்ட வந்துட்டு இருந்தது. ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா 3.9 வோல்ட், அதான் குறைஞ்சிருச்சு. நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து டிராப் ஆகுது. ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகப்ப இந்த இடத்துலையும் நமக்கு 5 வோல்ட் வரணும், இங்கேயும் வரல. இந்த இடத்துல 8 வோல்ட் வரணும், இந்த இடத்துலையும் நமக்கு வோல்ட் வரல. ரெண்டு காரணங்கள் இருக்கு வோல்ட் வராததுக்கு. ஒன்று வந்து சர்க்கியூட்டில் காம்பவுண்ட்ஸ் ஏதாவது ஓப்பன் ஆகிருக்கலாம், அல்லது சர்க்கியூட் ஷார்ட் ஆகிருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கியூட் ஷார்ட் ஆகிருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு மீட்டரை கன்வெண்டி மோடில் வச்சுக்கலாம். ஏன்னா அதான் நம்ம ஈஸியாக பார்க்கறது கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 5 வோல்ட் லைன் எதாவது ஷார்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ஷார்ட் இல்லை, 5 வோல்ட் கரெக்டாக இருக்குது இந்த செக்ஷன்.
அடுத்தது மெமரி சைடு நம்ம வோல்ட் கட் ஆனதுனால பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் பார்த்துக்கலாம். அடுத்தது 5 வோல்ட் ஓகே அப்படின்னா அடுத்து 8 வோல்ட் தான் செக் பண்ணி பார்க்கணும். 8 வோல்ட்ல பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட் அது. அதாவது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருந்து இங்க ஒரு ஜெனரேட்டர் போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல ஷார்ட் காட்டுது. அடுத்து வேற எங்கேயாவது ஷார்ட் இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 8 வோல்ட் எங்கேருந்து பிரியும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த சைடு ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது டிரான்சிஸ்டர் தான் பிரியும். அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதுலேயும் ஷார்ட் தான் காட்டுது. நமக்கு இந்த இடமும் ஷார்ட் காட்டுது, இங்கேயும் ஷார்ட் காட்டுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 10வது பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த 10வது பின்ல பார்த்தீங்கன்னா 8 வோல்ட் வரும். இந்த இடமும் நமக்கு ஷார்ட் காட்டுது. ஃபால்ட்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 8 வோல்ட் சர்க்கியூட்ல தான் ஷார்ட்டு, ஆனால் அது எந்த இடத்துல ஷார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஒரு ஒரு இந்த போல் சம்பர் போடுற இடத்துலையும் டீசால்டரிங் பண்ணிட்டு செக் பண்ணும்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்தாண்ட ஃபால்ட்டா இல்லை இந்த சைட் ஃபால்ட் இருக்கா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம டீசால்டரிங் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐசிக்கு போகிற 10வது பின்ன வந்து டீசால்டரிங் பண்ணிட்டேன், இப்போ ஷார்ட் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஐசி சைடு ஷார்ட் இருந்தால் இந்த சைடு வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணும், ஓகே இந்த சைடு ஷார்ட் இல்லை, இந்த சைடு ஷார்ட் இருக்கு. இதோடைய லைன் எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா நேராக இங்கே வந்து இங்கேருந்து இந்த கனெக்டர் இந்த சம்பருக்கு போகும். அதே சம்பர் தான் இந்த சைடு இதுலேயும் வரும். ஒருவேளை நமக்கு இந்த டிரான்சிஸ்டர் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம இதை ட்ரை பண்ணிட்டு இந்த செக்ஷனில் ஃபால்ட் இருக்கா இல்லை இந்த செக்ஷனில் ஃபால்ட் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த இந்த பாயிண்ட்டை ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டை வந்து டீசால்டரிங் பண்ணிட்டேன், இப்போ நமக்கு ஷார்ட் காட்டுதா அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் காட்டலை, அதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏற்கனவே இங்கே ஷார்ட் காட்டிகிட்டு இருந்தது, இப்போ ஷார்ட் காட்டலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஷார்ட் காட்டுதான்னு பார்த்துக்கல, இந்த சைடு ஷார்ட் காட்டுது. இந்த லைன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நேராக சர்க்கியூட்ல எங்கே இந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த டிரான்சிஸ்டருடைய ஃபர்ஸ்ட் பின்ல கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் ஷார்ட் தான் காமிக்குது. இந்த பாயிண்ட்டையும் ட்ரைவ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல டீசால்டரிங் பண்ணிருக்கேன், இந்த டிரான்சிஸ்டர் ஒன்று, இந்த சர்க்கியூட் இது ஒன்று ட்ரை பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்சிஸ்டர் செக் பண்ணிக்கலாம். டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் காமிக்கல. அடுத்தது இந்த லைனை செக் பண்ணிக்கலாம், இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் காட்டலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட் காட்டுது. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட் ட்ரேசர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நேரா வந்து இந்த இடத்துக்கு தான் வருது. நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த ஜீனார் டீசால்டரிங் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீனாரை வந்து டீசால்டரிங் பண்ணிட்டேன், இப்போ இந்த சர்க்கியூட்டை செக் பண்ணிக்கலாம். ஷார்ட் காமிக்கல, இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் காமிக்குது. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இந்த ஜினர் தான். இந்த ஜினரை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி வோல்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஜினர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜினர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஒன்று எரிஞ்சிருக்கு, அதை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏன் எரிஞ்சது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இந்த ஜினாரோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.1 வோல்ட். எனக்கு அந்த எழுத்து சரியாக காட்ட முடியல, ஆனால் இதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா C9V1 அப்படின்னு போட்டிருக்கோம், 9.1 வோல்ட். இந்த ஜினார் பார்த்தீங்கன்னா வேற மாற்றியாச்சு,
9.1 வோல்ட் இப்போ ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணி இந்த இடத்துல வோல்ட் கரெக்டாக வருதா ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். சப்ளை ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ண போகிறது கண்ட்ரோல் வோல்ட்டை செக் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் வோல்ட் பார்த்தீங்கன்னா 7.2 வோல்ட் இருக்கு. அடுத்த வோல்ட் பார்த்தீங்கன்னா 14.7 வோல்ட் இருக்கு. அடுத்த வோல்ட் 72 வோல்ட் இருக்கு. இப்போ நம்ம ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரிலீஸ் பண்ணிட்டு வோல்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே கண்ட்ரோல் வோல்ட் பார்த்தீங்கன்னா 12.4 வோல்ட் ஆயிடுச்சு. அந்தாண்ட வோல்ட் 25 வோல்ட் கரெக்டாக வந்துருச்சு. பி பிளஸ் வோல்ட் ஓகே, டியூனர் வோல்ட் ஓகே, 8 வோல்ட் ஓகே. நம்ம கம்ப்ளைண்ட் இந்த ஒரே ஒரு ஜீனர் தான். அடுத்தது அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எரிஞ்சிருக்கு, அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். அது எரிஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படி சொல்லாமல் பார்க்கலாம். இந்த எரிஞ்ச ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலருக்கு வர்றது. இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு கலரில் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா மூணு கலருக்கும் ஈவனாக தான் வேல்யூ போட்டிருப்பாங்க. 1 ப்ரௌனு, பிளாக்கு, ப்ரௌனு. இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, 0, மறுபடியும் ப்ரௌனுக்கு 1, அதுக்கு பதில் 0 போட்டுக்கலாம். மொத்தம் ஆக மொத்தம் 100 ஓம்ஸ் இதோடைய வேல்யூ. எரிஞ்சதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்க்கியூட்டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாய்ச்சர் அதிகமாகி அந்த அந்த இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் ஃபார்ம் ஆகிருக்கு. மாய்ச்சர் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்கு. இதனால தான் சிக்னலும் வோல்ட்டும் மிக்ஸ் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் எரிஞ்சிச்சு. இப்போ இதை மாற்றிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த டிரான்சிஸ்டர் ஏன் எரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வோல்ட்டை மெஷர் பண்ணுறேன் பாருங்கள். 186 வோல்ட்டு இந்த இடத்துலையும், 187 வோல்ட்டு இந்த இடத்துலையும், அதே வோல்ட் வருது. நமக்கு வோல்ட் எவ்வளோ வரணும்னா அதுக்கு பக்கத்தில் உள்ள டிரான்சிஸ்டர் செக் பண்ணிங்கன்னா 1.3. இந்த இடத்துல நம்ம வோல்ட்டை மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா இது ஆசிலேஷன் வோல்ட்டு. ஒரு சில மீட்டரில் மெஷர் பண்ணலாம், ஒரு சில மீட்டரில் இதுமாதிரி வேரியேஷன் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட். நமக்கு இதில் என்ன நடந்திருக்குன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அதாவது எரிஞ்சு போயிடுச்சு, ஷார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் இந்தாண்ட சிக்னலுக்கும் அந்த வோல்ட் 185 வோல்ட் ஜம்ப் ஆகிடுச்சு, இந்தாண்டியும் ஜம்ப் ஆகி ஃபால்ட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டியோடைய பேஸ் போர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எரிஞ்சிருக்கு, இந்த மூணு ரெசிஸ்டன்ஸ் எரிஞ்சிருக்கு. இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் எரிஞ்சிச்சு. இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 68 ஓம்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 330 ஓம்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 68 ஓம்ஸ் போட்டிருப்பாங்க. அடுத்தது இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ஓம்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 47 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இதுவும் எரிஞ்சிருக்கு. இந்த லாஸ்ட்டு இது ஏன் எரிஞ்சதுக்கான காரணம் பார்த்தோம்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிக்னலும் இந்த 185 வோல்ட்டும் மாய்ச்சர் அதிகமாக இருந்ததுனால இந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு. அதனால தான் நமக்கு இந்த செக்ஷன் எரிஞ்சிருச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எரிஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மாற்றிட்டு செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்ச எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சு எல்லா ரெசிஸ்டன்ஸையும் மாற்றி வச்சு இந்த இடத்துல எரிஞ்ச ரெசிஸ்டன்ஸையும் மாற்றி வச்சு இப்போ டிவி ஆன் பண்ணி வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். டிவி ஆன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இதோடைய கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். இதுபோல் கிரிக்கலான வீடியோவை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். நன்றி.